அண்மை செய்தி. சென்னை டெல்லி அணிகள் இடையிலான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வரும் 10ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் விற்பனை ஆரம்பித்த 3 மணி நேரத்திலேயே தீர்ந்துவிட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 10ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை காலை 7 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதான வளாகத்தில் தொடங்கியது. தொடங்கி 3 மணி நேரத்தில் அனைத்து டிக்கெட்டுகளும் முழுமையாக பெற்று தேர்ந்தெடுக்கிறது. நீண்ட நேரமாக நேற்று இரவிலிருந்து நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்த ரசிகர்கள் சிலர் டிக்கெட் வாங்காத ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி சென்றிருக்கின்றனர். குறிப்பாக டிக்கெட் விற்பனை கடந்த 5 ஆட்டங்களுக்கு 9:30 மணிக்கு செய்யப்பட்டு வந்த நிலையில மதிய நேரத்தில் அதிக வெயிலின் காரணமாக 1.5 மணி நேரம் முன்பாக 7 மணிக்கு இந்த டிக்கெட் விற்பனை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு தனி வரிசையில டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டது. இந்த நிலையில தனி கவுண்டர்கள் அமைக்கப்பட்டும் இன்றைய நிலவரத்தில் 7 மணிக்கு தொடங்கப்பட்ட டிக்கெட்டின் விற்பனை 3 மணி நேரத்தில் முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளும் ஒரே வரிசையில் வருவதால தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுவதால் அவர்களுக்கென தனி வரிசையும் ஒதுக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய விற்பனை 1500 ரூபாயிலிருந்து 5000 வரை டிக்கெட்டுகள் கவுண்டர்ல விற்பனை செய்யப்பட்டது. போதுமில்லாத அளவுக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில கடந்த காலங்களில் சாலைகளில் பேரிகேடுகள் போடப்பட்டாமல் இருந்தது. இன்று தடுப்புகள் போடப்பட்டு வழக்கத்துக்கு மாறாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடந்த டிக்கெட் விற்பனையின் போது ரசிகர்கள் முட்டி மோதிக்கொண்டு டிக்கெட் வாங்கிய நிலைமை இன்று முற்றிலுமாக மாறி முழுமையாக சரிசமமான இடைவெளியில டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீண்ட வரிசையில் நின்றிருந்த ரசிகர்கள் சிலர் ஏமாற்றத்துடன் டிக்கெட் பெறாமலே திரும்பி சென்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.